என் பேர் அபிராமி. நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். என் வீட்டுக்கார் பேர் வந்து மாரிமுத்து. என் வீட்டுக்கார் வந்து தலித் எஸ்சி, நான் வந்து பிசி. ஷீ கம்ஸ் ஃப்ரம் தி பேக்வர்ட் கம்யூனிட்டி. ஹர் ஹஸ்பண்ட் வாஸ் அ தலித் பை நேம் மாரிமுத்து. Theirs was a love marriage. She had completed her 12th standard and was undergoing teacher training, and that is when she met her husband, and her parents stopped her education thinking that she might elope with the with Marimuthu. இது மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே எங்கள் மாமாவுக்கு என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்குறது அப்படின்னாங்க. அதெல்லாம் முடியாது, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், வேணா நான் கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஒத்து வரலை. தே வர் ட்ரைங் டு மேரி ஹர் ஆஃப் டு ஹர் ஓன் அங்கிள் ஜஸ்ட் டு ப்ரிவென்ட் ஹர் மேரியிங் மாரிமுத்து, பட் ஷீ டிட் நாட் அக்ரி ஃபார் தட். அதுக்கப்புறம் ரொம்ப பிரச்சனை, டார்ச்சர், எங்கேயும் வெளியில் விடலை, வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் மீறி நான் வந்து என் வீட்டுக்காரோட நாங்கள் வெளியில் வந்துட்டோம். ஷீ வாஸ் கன்ஃபைன்ட் டு த ஹவுஸ், ஷி வாஸ் நாட் அலோவ் டு கோ அவுட் சைட், பட் சம்ஹவ் ஷீ எஸ்கேப் அண்ட் வெண்ட் அவே வித் மாரிமுத்து அண்ட் மேரிட் ஹிம் அஸ் எ ரெஜிஸ்டர்ட் மேரேஜ். நாங்கள் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நாங்கள் வந்து சென்னையில் வந்து தங்கியிருந்தோம். அப்படியுமே எங்கள் வீட்டிலேருந்து வந்து என் கணவர் வீட்டுக்கு வந்து ரொம்ப டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. தே காட் மேரிட் பை ரெஜிஸ்டர்ட் மேரேஜ் ப்ராசஸ் அண்ட் மூவ் டு சென்னை, அண்ட் வென் தேவர் தேர் ஹர் ஃபேமிலி கேவ் அ லாட் ஆஃப் டார்ச்சர் டு ஹிஸ் ஃபேமிலி. எங்கள் வீட்டில் வந்து என்னை காணோம், என்னை கடத்திக்கிட்டு போயிட்டாங்க. என் வீட்டிலேருந்து வந்து நான் 50 பவுன் நகையும் பணமும் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். என் வீட்டுக்கார் ஏமாத்தி என்னை அழைச்சிட்டு வந்துட்டாருன்னு சொல்லி தஞ்சாவூர் தாலுகா ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. தே கேவ் அ ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் சேயிங் தட் ஷீ ஹட் டேக்கன் 50 சாவரன்ஸ் ஆஃப் கோல்ட் அண்ட் மணி அண்ட் ஹர் ஹஸ்பண்ட் ஹட் கிட்னாப் ஹர் அண்ட் தே கேவ் அ கம்ப்ளைண்ட் இன் த தஞ்சாவூர் தாலுக் ஆஃபீஸ். அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். நானும் என் வீட்டுக்காரும் இந்த நியூஸ் தெரிஞ்சோடனே நாங்கள் வந்து என் வீட்டுக்கார் வந்து என்னை கடத்திட்டு வரல, நானாக லவ் பண்ணேன், நான் எங்கள் வீட்டில் ஒத்துக்கலை, நாங்கள் வந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு நாங்கள் சென்னையில் இருக்கோம் அப்படின்னு சொல்லியது. பட் ஷீ ஷீ டினைட் தவுஸ் சார்ஜஸ் அண்ட் செட் ஷீ கேம் ஆன் ஹர் ஓன் வில் அண்ட் மேரிட் மாரிமுத்து அண்ட் தேர் லிவிங் இன் சென்னை. தே வேர் லிவிங் இன் சென்னை. எங்கள் அண்ணன் வந்து எங்கள் கூட பேசிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ என்ன எங்கள் அண்ணன் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து உன் வீட்டுக்கார் வந்து பொருளாதார அடிப்படையில் வந்து கீழே இருக்கிறதுனால தான் நம்ம மக்கள் வந்து ஏற்றுக்கலை, நம்ம வீட்டில் ஏற்றுக்கலை, அதனால் நான் வந்து உனக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன், 5 லட்சம் ரூபா பணம் கொடு அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணாங்க. பிரதர் சேட் தட் தே வேர் அகேன்ஸ்ட் ஹர் நாட் பிகாஸ் ஆஃப் ஹர் ஹஸ்பண்ட்ஸ் காஸ்ட் பட் பிகாஸ் ஹீ வாஸ் எக்கனாமிக்கலி வெரி புவர். ஸோ ஹீ டோல்ட் ஹர் தட் ஹீ வுட் கெட் ஹர் அ ஜாப் இன் த கவர்மெண்ட் அண்ட் ஆஸ்க் ஹர் டு பே 5 லாக் ருபீஸ். ஸோ they believed the brother, so they struggled a lot and whatever little bit of land her husband had they sold it and then gave 5 lakhs to Abhirami's brother. But after getting the money he did not contact them at all for quite a while, saying that the mobile was broken and things like that. Then they are saying, oh, now I have arranged for the job, so ask your husband to come. They were living in a village called Suragottai near Thanjavur. But her brother had called from Thanjavur town asking her husband to come to the gym. But even after 10:30 in the night, he was not returning home. So she got worried and then asked husband's brother. Husband's brother said that her brother, Abhirami's brother, had called him to come to the gym. வந்து அந்த நியூஸை வந்து எங்கள்கிட்ட சொன்னோன்னே நாங்கள் வந்து என் வீட்டுக்கார நம்பருக்கு வந்து திரும்ப ட்ரை பண்ணோம், ஃபோன் எடுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாட் ரீச்சபிள். அதுலேருந்து நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்காரை தேட ஆரம்பித்தோம். நைட்டு தேட ஆரம்பிச்சுட்டு கிடைக்கல, 12:30 ஆகிட்டு கிடைக்கல. நேராக எங்கள் தாலுகா ஸ்டேஷனில் போய், தஞ்சாவூரில் தாலுகா ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோம். அப்போ வந்து மிஸ்ஸிங் கேஸு தானே, நீங்கள் தேடி பார்த்துட்டு காலையில் ஃபோட்டோவோட வாங்க அப்படின்னு சொன்னோம். ஸோ தே சர்ச் லுக் ஃபார் ஹிம் ஆல் நைட், ஹிஸ் ஃபோன் வாஸ் நாட் ரீச்சபிள். Then they complained at the taluk police station. They said, come in the morning with this photo. மறுநாள் காலையில் ஃபோட்டோவோட நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண போனோம். அப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. எப்படின்னா எங்கள் பிரசிடண்ட் மூலியமாக
இது மாதிரி பாடி ஆத்தங்கிற ஓரமாக இருக்குது, வடசேரி வாய்க்கால்ங்கிற பேர் அந்த ஆறு ஓரமாக இருக்குது பாடி, நீங்கள் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணாங்க. நாங்கள் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல. ரிட்டையர் பிரசிடென்ட் யார்? தலைவர். எந்த? பஞ்சாயத்து. பஞ்சாயத்து. இந்த மார்னிங் தே காட் அ ஃபோன் கால் ஃப்ரம் த பஞ்சாயத் பிரசிடென்ட் சேயிங் தட் பாடி இஸ் நாட் ஹஸ்பண்ட் பாடின்னு சொல்ல வெறும் பாடி பாடி இருக்குன்னு. தேர் இஸ் அ பாடி ஃபவுண்ட் ஆன் த ரிவர் பேங்க் நியர் த நியர் தஞ்சாவூர். இந்த ரிட்டர்ன் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. ரிட்டர்ன் நாங்கள் வந்துட்டோம். வந்து நான் போகலை, மற்றவங்க எல்லாரும் போய் பார்த்தாங்க. மாமனார், மாமனார், மாமியார், தம்பி, ஊரில் உள்ளவங்க எல்லாருமே அன்னைக்கு வந்து யாருமே எதுக்குமே போகல. எல்லாருமே போய் பார்த்தப்ப பாடி வந்து குப்புற போட்டிருந்தாங்க. திருப்பி போட்டப்போ தான் தெரிஞ்சிச்சு ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. கை இல்லை, இங்கே கழுத்து இல்லை, தலையெல்லாம் விட்டு கை காலெல்லாம் கட்டி எவ்வளவுக்கு எவ்வளவு சித்திரவதைப்படுத்த முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு. தலை இருந்துச்சு, இந்த பார்ட்ஸ் இல்லை, பின்னாடி எல்லாம் வெட்டி அப்படியே ஓப்பன் ஆகி இருந்துச்சு. So, she did not dare to go and see, but her husband's brother and parents and even the whole village went to the river bank and they found a body face down. So when they inverted the body only they found how terribly he was murdered. His neck was cut, hands were cut and a lot of injuries on the body. So her brother surrendered to the police in Chennai and the father in a place called Oruthanadu in Thanjavur with the police saying that they were responsible for the murder. When the baby was less than a year old, she used to go to the court and the court will keep on adjourning it. Every month it will be adjourned. So then at that time only the IGO and the other organizations started helping her. And she also appealed to the human rights organization and they have said that she should be paid 5 lakh rupees and a job and a house. But so far she has got only 3.8 lakhs. And they said much later she will get something. Now she doesn't have a job, but she is being supported by IGO and the anti-disability movement.